ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் அப்படினா எங்க வந்திருக்கோம் எனக்கு கொஞ்சம் ஞாபகம் வருது. வெயில்ல மூளை குழம்பி போச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னா திருமங்கலம் தாண்டி 3 கிலோமீட்டர்ல எங்க ஊர் மீனாட்சிபுரத்துல டெம்பிள் சிட்டி ஆரம்பிச்சிருக்காங்க. சோ ஃபுட் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி நம்ம பார்க்கலாம். இது மதுரை டு கன்னியாகுமரி ஹைவேல இருக்கு. இந்த ஹோட்டல் ஏன் எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா, நான் சின்ன வயசுலேருந்தே எங்கள் ஊருக்கு வந்திருக்கேன். சாப்பிட்றதுக்கு ஒவ்வொரு தடவையும் நாங்கள் திருமங்கலம் போயிட்டு வர வேண்டியதாக இருக்குது. இப்போ இந்த ஹோட்டல் வந்ததுலேருந்து எங்கள் வீட் பக்கத்துலேருந்து ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் இருக்குது. ரொம்பவே ஈஸியாக இருக்குது ஃபுட்டுக்கு எங்களுக்கு. அவதாயா இவ திருமங்கலம் தாண்டி மீனாட்சிபுரம் எங்க ஊர்ல டெம்பிள் சிட்டிக்கு லஞ்சுக்கு வந்திருக்கோம். என்னென்ன ஆர்டர் பண்ணிருக்கோம்னா, தயிர் வடை, புல்ஜா சோடா, இது வந்து மினி மீல்ஸ், இது பிரியாணி, சைனீஸ் பிரியாணி, இது வந்து மஞ்சூரியன் நூடுல்ஸ், அப்புறம் ஒரு கோலி சோடா. என்ன என்ன ஐட்டங்களும் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நல்லாக்கு வித்தியாசமா இருக்கு. புல்ஜா சோடா தான் ஆனா பயங்கரகரமா இருக்கு. இந்த கோபி நூடுல்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது நார்மலாக இருக்குது, நல்லாயிருக்கு, அவ்வளோ காரம் இல்லை, தயிர் விட நல்லா கூலிங்காக இருக்குது. பஃபே மாதிரி எல்லாத்தையும் எடுத்துகிட்ருக்கேன். ஹைவே ஹோட்டல்னால எப்போவுமே டிஃப்ரெண்ட் ரேட்டு தான். எப்போவுமே மெனு கார்ட் பார்த்து ஆர்டர் பண்ணுறது தான் நம்ம பர்ஸுக்கு நல்லது. இங்க நிறைய சாக்லேட்ஸ், எக்ஸ்போர்ட் சாக்லேட், எக்ஸ்போர்ட் சிப்ஸ், அப்புறம் நிறைய வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம் இருக்கு. அது போகவே இவங்க நிறைய இட்லி பொடி, பூண்டு பொடி, அந்த மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் பொடி வச்சுருந்தாங்க. நிறைய வந்து இந்த சோடா ஐட்டம்லாம் இருந்துச்சு, கோலி சோடாவும் இருந்துச்சு, எனக்கு அதில் ரொம்ப பிடிச்சிருந்தது. நாட்டுக்கோழி முட்டை, வாத்து முட்டை, வான்கோழி முட்டை நான் கேள்விப்பட்டிருக்கேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சிறுடை கோழி முட்டை, கெடநாத் கோழி முட்டை, கிண்ணத் கோழி முட்டைலாம் ஃபர்ஸ்ட் டைம் நான் கேள்வியே படுறேன். அப்புறம் இங்கே வந்து பிளாக் சிக்கனை நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நேரில் பார்த்தேன். நான் அது வரைக்கும் யூடியூப்பில் அந்த மாதிரி தான் நான் பார்த்துருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். அங்கே வாத்தெல்லாம் வளர்த்துருந்தாங்க, பார்க்குறதுக்கே க்யூட்டு அழகாக, அந்த வெள்ளை வாத்து சூப்பராக இருந்துச்சு. நாட்டு வாத்தும் இருந்துச்சு அங்கே. இந்த மாடு கால மாடு எனக்கு தெரியும், பக்கத்தில் இருக்க மாடு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. அது என்ன மாடுனே எனக்கு தெரியல, உங்கள் யாருக்காவது தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வெஜ் ஹோட்டலுக்கு பக்கத்துலேயே ஆதிரேன்னு நான்வெஜ் ஹோட்டல் இருக்குது, அதைத்தான் அந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. இங்கே கார் பார்க்கிங் ஸ்பேஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ கார் பார்க்கிங் பற்றின கவலையே இங்கே இல்லை.
எல்லா டெம்பிள் சிட்டி ஹோட்டல்ஸ்ல இருக்க மாதிரி இங்க ஹேண்ட் கிராஃப்ட் ஐட்டம் நிறையவே இருக்கு. இங்க ரொம்பவே அழகாவே இருந்துச்சு. சோ நம்ம விருப்பப்பட்டா வாங்கிக்கலாம்.